வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ டைரக்ட் என்ட்ரி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துருவோம். நான் இது ஆல்ரெடி பல வீடியோஸில் பேசியிருந்திருப்பேன், ஆனால் அது கூட வேறு எதையாக பேசியிருந்திருப்பேன். இந்த வீடியோவில் இதை மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் ரூட்டாக, சிஏ டைரக்ட் என்ட்ரி ரூட்டாக, எது பெஸ்ட்டு, எது பண்ணலாம் அலசி ஆராய்ஞ்சிடுவோம். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்துட்டு இன் அண்ட் அவுட் சிஏக்கான சேனல், சார்ட் அக்கௌண்ட்ஸ்க்கான சேனல், ஃபினான்ஸ் சைடுக்கான சேனல். இப்போ நாங்கள் பேசிக்ஸ்லேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், பேசிக் அக்கௌண்ட்ஸ்லேருந்தே. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ வேலை செஞ்சுட்ருக்கலாம், சார் எனக்கு பேசிக் அக்கௌண்ட்ஸே தெரியாது, நான் இப்போ ஃபுல்லாக வரணும், ஜீரோலேருந்து வரணும் அப்படின்னா அது கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நான் லோவஸ்ட் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, எதனா எஜுகேஷன் ஃப்ரீயாக எடுத்துடக்கூடாது, சும்மா ஒரு நார்மலாக ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணணுன்ற மாதிரி. சரி, ஸோ சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ டைரக்ட் என்ட்ரி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். சிஏ ஃபவுண்டேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, டுவெல்த்தை முடிச்சுட்டு ஜாயின் பண்ணி படிக்கிறது, ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுற மாதிரி. ஸோ டுவெல்த்தை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஜோஷ் இருக்கும், நம்ம அடுத்த படிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஜோஷ். ஸோ ஒரு டுவெல்த்தில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறீங்க, ஒரு 85% எடுக்கிறீங்க, 85% எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு உத்வேகம் இருக்கும், அது கூடவே அப்படியே போயிடணும். அப்படி போகும்போது ஃபவுண்டேஷன் பண்ணிவிட்டு உள்ள வர்றது ஒரு வே. ஸோ இந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கான கோச்சிங் 11th 12th நல்லா படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கு கோச்சிங் இம்பார்ட்டன்ட் பெருசாக கிடையாது. ஆனால் ஒரு கைடு வேணும், கோச்சிங் தேவையில்லை, கைடு வேணும். கைடுனா எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் போட தெரியும், ஆனால் அதை வந்து அந்த நேரத்துக்குள்ளே போடணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் தான், 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, டிக் அடிக்கணும். ஏ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தானேப்பா, அப்ஜெக்டிவ் தானேப்பா, ஈஸியாக பாஸ் பண்ணுவோப்பான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 100 மார்க்கை நீங்கள் 2 நேரத்தில் முடிச்சுட்டு வரணும். எப்படி அதை வந்து 2 ஆப்ஷனை தூக்குறது, 3 ஆப்ஷனை தூக்குறது, ஆப்ஷன் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது? சரி, நீங்கள் ஆன்சர் போட்டு கொண்டு வரது டைம் ஒரு டைம் ஆகும்ல, அந்த டைம்லாம் பத்தவே பத்தாது, அப்படி முடியணும். ஸோ இந்த மாதிரி கைட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 புது சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் கைடன்ஸ் வேணும், ஆர் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ 11th 12th நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் இப்போயும் சொல்கிறேன், கோச்சிங் கிளாஸஸ் அது வேற, கைடு அப்படின்றது வேற. ஸோ இங்கே கைடு தான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து மாங்கு மாங்கு எல்லாரும் கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்காங்க. கோச்சிங் கிளாஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் கைடன்ஸ் ரொம்ப, அதாவது 1-to-1 கைடன்ஸ். ஒரு பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் பேசி இது எப்படி பண்ணு, அதை எப்படி பண்ணு, இங்கே நீ திறன்ற, அதை அப்படி சரி பண்ணு, அது அப்படி சொல்லணும். இங்கே ஆட்டு வந்த மாதிரி கோச்சிங் போகிறது தேவையே கிடையாது. இது ஒன்றா. ரெண்டாவது, ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஒரு லைஃப்பில் பாஸ் பண்ணிட்டோம், ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம், சிஏல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆனால் இதே நீங்கள் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, 12th வரைக்கும் ஃபெயிலே ஆகாத ஒரு பையன் ஃபவுண்டேஷன்லேயோ, ஃபவுண்டேஷனில் ஃபெயில் ஆகும்போது, பொண்ணோ பையனோ ஃபவுண்டேஷனில் ஃபெயில் ஆகும்போது ஒரு பலார்னு ஒரு அடி விழுந்த மாதிரி இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவாங்க, என்னடா அதுவும் நம்ம ஊர்லலாம் படிப்பு தான் வாழ்க்கை நம்ம பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏதோ ஃபவுண்டேஷனில் ஃபெயில் ஆனோடனே ஏதோ வாழ்க்கையே உடஞ்சி போச்சுன்ற மாதிரி அந்த பையன் உடஞ்சி உட்காந்து, பொண்ணு உடஞ்சி உட்காந்துரும், வீட்டில் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஆனால் உட்காந்துருப்பாங்க. அந்த பசங்க 11th 12th இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க்கை வாங்கி தான் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ நான் வேற சொல்கிறேன், ஏ என்னப்பா 11th 12th படித்தது தான் திருப்பி வருதாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அது ஆக்சுவலி அதான் உண்மை. ஆனால் இந்த கைடன்ஸ் சரியாக இல்லாமல் கூட்டத்தோட கோவிந்தாவாக நல்ல ஒரு பெரிய கூட்டத்தமாக வச்சுக்கிட்டு சொல்கிறது என்னென்னா, ஒரு ஒரு ஆர்கனைசேஷனும் ஒரு ஒரு அகாடமியும் இல்லைன்னா எங்கேயும் போனாலும் நாங்கள் 40 பேர் தான் ஒரு பேட்ச் போடுவோம், 50 பேர் தான் ஒரு பேட்ச் போடுவோம்னு சொல்லுவாங்க. அதே அகாடமியோட இன்னொரு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 பேருக்கு வச்சு ஒரு கிளாஸில் இருக்கும். அதாவது பெருமையை காத்திப்பாங்க, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் தான் கெத்து, எவ்வளோ பெருமை. ஆனால் சேர்க்கும் போது நாங்கள் 40 பேர் தான் சேர்த்துப்போம், நாங்கள் 30 பேர் தான் சேர்த்துப்போம் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ நம்ம பையனும் பொண்ணும் நம்ம கிராமத்துலேருந்தோ எங்கேயோ வந்திருக்கும் போது அவங்கள இங்கே கூட விட்டோன்னா, இந்த சும்மா விட்டுனா வீட்டில் உட்காந்தா கூட பச்சு பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவனை கொண்டு வந்து இங்கே விட்டு கான்ஃப்ளெக்ஸை கொண்டு வந்து அதிகமாக்கி அவன் அடி வாங்கிடுவான். ஸோ இதனால் முதல் அடி பலாறுன்னு விழும் ஃபவுண்டேஷனில். ஸோ இவ்வளோ நாளாக நான் படிச்சிருக்கேன், என் லைஃப்பில் நான் ஃபெயிலியரே பார்த்ததில்ல, முதல் தடவை நான் வந்து ஃபெயிலியரை பார்க்குறேன், அது வந்து ஒரு அடி உழுது. அதாவது இன்னொன்று என்னென்னா, 12th வரைக்கும் சொல்லுமே தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் கிராமத்தில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வராங்க, ஆர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்.
இங்க சென்னையிலயோ இல்லைன்னா மதுரையிலயோ நிறைய பேர் கிளாஸ் இங்கிலீஷ்ல மட்டும்தான் எடுப்பாங்க, அப்படியே ஹை லெவல்ல ஓகே ஏ நாளா யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பீட்டரா எடுப்பாங்க. சி இங்கிலீஷ்ல எடுக்கிற தப்பு கிடையாது, நானும் கிளாஸ் இங்கிலீஷ்ல எடுப்பேன். நீங்களும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும், எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். அது ஏன்னா நான் வந்து 2012 வரைக்கும் எனக்கு இங்கிலீஷே தெரியாது, ஓகே பேசிக்கா தெரியும், பேசலாம் தெரியாது, நான் பேசினா சிரிப்பாங்க எல்லாரும், அந்த மாதிரிதான் இருக்கும், கத்துக்குடி மாதிரி பேசுவேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசணும் இங்கிலீஷ் பேசணும் இங்கிலீஷ் பேசினா கெத்துன்னு நிறைய பேர் நம்மளை தூண்டி விட்டதுனால இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும்னு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. நீங்கள் யூடியூப் வீடியோ பாருங்கள், 2015 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் இங்கிலீஷில் தான் இருக்கும், ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், நிறைய வியூஸ் போன வீடியோஸ்லாம் இருக்குது, 17,000 வியூஸ் போன வீடியோஸ்லாம் இருக்குது இங்கிலீஷில் பேசி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போயிருக்காது, ஏன்னா வந்து என்னோட கண்டென்ட் வந்து சிஏ ஃபைனல்னே இருக்கும் எல்லா கண்டென்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 5 வருஷம் சிஏ ஃபைனலுக்கு மட்டும் தான் கண்டென்ட்டே போட்டிருப்பேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர் போட்டிருப்பேன். ஃபவுண்டேஷன்லாம் போன வருஷம் தான் போட ஆரம்பிச்சிருப்பேன், ஃபவுண்டேஷன் போடும் போது மட்டும் தான் நான் தமிழில் பேசியிருப்பேன், ஏன்னா என் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களாம் கொஞ்சம் கிராமத்து பசங்க, ஏன்னா சிட்டி பசங்கள்லாம் வந்துட்டு பெரிய பிராண்டட் அகாடமி தான் போய் சேருவாங்க, ஏன்னா பெரிய பெரிய இடத்துல வருவாங்க, பென்ஸ் கார் அந்த கார்லேயும் வருவாங்க, இப்போ பெரிய பிராண்டட் அகாடமி தான் சேருவாங்க. சில பேர் நம்ம ஊர்லேயும் நம்மளுக்கு இந்த புளிய பார்த்து பூனை சூடு போடுக்கிற இது நம்ம கும்பல், அவன் பணக்கார பையன் அவன் அங்கே போய் சேர்றான்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நகையோட அடமானம் வச்சுட்டு விளையாட்டுக்கிட்ட விற்று அந்த பையனை அங்கே போய் சேர்க்கறது, காம்ப்ளெக்ஸ் வந்துருவாங்க பையனுக்கு, காம்ப்ளெக்ஸ் வரும், காம்ப்ளெக்ஸ் வரும்னா இப்போ 12th வரைக்கும் நீ ஒரு சின்ன ஸ்கூலில் படிச்சிருப்ப, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள் வச்சிருப்பாங்க, அங்கே வர பையன் பைக்கில் வருவான், அதுவும் R15 வருவான், இவனை கொண்டு போய் இவன் சைக்கிளில் போவான், அவன் அப்படி பார்ப்பான் ஏளனமா. சி இந்த பக்குவப்படுறதுக்கு அவங்களும் இன்னும் பக்குவப்படல, நம்மளும் இன்னும் பக்குவப்படல. ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் பெரிய பெரிய இடத்துக்கு போகும்போது அட்டி வந்து பல விதமாக வரும், காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி வராமல் இருக்கணும்னா அந்த டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அவன் ஏதானும் அழுகியா இருந்துச்சுன்னா சார் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்க அவர் பேசுகிறாங்கன்னா உடனே வந்து சொல்லணும், அதை எடுத்துக்கிற அளவுக்கு இங்கே டீச்சர்ஸும் கிடையாது, எல்லாம் வந்து ரொம்ப வயசானது, அதே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வயசான எக்ஸ்பீரியன்ஸ்டு. சி அதாவது உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் நினைக்கிறத எனக்கு புரிஞ்சிக்க முடியும். ஒரு பையன் வந்து கேம் விளையாடுறான் அப்படின்னா அவன் கேம் தான் விளையாடுவான், அவனுக்கு அந்த வயசு தான், 17 வயசு பையன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட எப்படி பக்குவமாக சொல்லி புரிய வச்சு சி தம்பி நீ கேம் விளையாடு, இந்த கேம் விளையாடாத, நான் உனக்கு வேற கேம் சொல்கிறேன், அது பண்ணினா அறிவு வளரும், யோசிப்பேன்னு வருவோம். இப்போ செஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி நிறைய கேம் வந்துருச்சுங்க. ஸோ குவிஸஸ்லாம் ஒரு ஆப் இருக்குது, நாங்கள் அதில் போட்டு நிறையா குவஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டு பசங்களை யோசிக்க வைப்போம் அந்த கேமில். நாங்கள் இந்த தடவை ஆன்லைனில் அந்த கேம் தான் நிறைய விளையாடிருக்கோம் எங்கள் பசங்க, அதனால தான் எங்கள் பசங்களால் எக்கச்சக்கமாக மார்க் வாங்க முடியுது. நான் இன்றைக்கும் எழுதி வச்சுக்கிறேன், 25 பேர் ஒரு பேட்சில் படிக்கிறாங்கன்னா 22 பேர் ஷோர் ஷார்ட் பாஸ். நான் இப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீடியோவே போடுறேன், நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா சும்மாலாம் சொல்ல மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து பேசுகிறாங்கன்னா சாதாரணமாலாம் பேச மாட்டேன், அதுவும் நான்லாம் வந்து பேசணுன்றதுக்காக பேச மாட்டேன், ஒரு விஷயம் இல்லைனா நான் பேசவே மாட்டேன். அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம், 81 டெஸ்ட் கொடுத்துருக்கேன் எக்கனாமிக்ஸ்க்கு நான், அந்த குவிஸஸ் ஆப்லேயே அவ்வளோ டெஸ்ட் எழுதிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, அதில் கிடைஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக பிரிண்ட் எழுதி டெஸ்ட் அது ஒரு 30 டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அதாவது படிப்பை விளையாட்டாக சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொல்ல வரேன், அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் ஆப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் விளையாடலாம். நான் சொல்லுவேன் அதில் விளையாடுறா அந்த இதில் விளையாடுறான்னு, இவன் எங்கள் பப்ஜி விளையாடினிருப்பான், அவனை தப்பு சொல்லாதீங்க, அவனுக்கு அது வந்துட்டு ஒரு வயசானவங்க 60 வயசு 70 வயசு ஆளுங்களால ரொம்ப நல்லவங்க தான், டீச்சர்ஸ் தி பெஸ்ட்டு, ஆனால் இவன் யார் 17 வயசு பையன், இவனுக்கு ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க வச்சு தான் இவனாலும் எடுக்க முடியும், ஏன்னா அவனோட ஏஜை புரிஞ்சுக்கணும், அப்பா அம்மாவாலே பசங்களை புரிஞ்சுக்க முடியல, மேஜி அண்ணன் பெரிய அண்ணன் அந்த அளவுக்கு தான் புரிஞ்சு, மாமா அவ்வளோதான், சின்ன மாமா ஒருத்தர் பாரு அந்த ஏஜ் தான் புரிஞ்சிக்க முடியும் பசங்களை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இங்கே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு பெரிய ஹையர் ஸ்டடியில் கொண்டு போய் சேர்த்து விட்டு அதுவும் ப்ரைவேட் கோச்சிங் அப்படின்னும் போது இங்கே ஒரு ஆர்கனைஸ்டாகவே இல்லை, எல்லாமே ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது இந்த ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய அடியாக நெகட்டிவாக சொல்கிறேன், நான் தப்பு இல்லை சொல்கிறேன், இதில் இருக்கிற சி ஃபவுண்டேஷனோட அந்த நல்லா சொல்கிறேன்னா அந்த படிப்பை சொல்லலை, அந்த படிப்பை எப்படி படிக்கிறோன்றத சொல்கிறேன். இப்போ நம்ம சொல்லுவோம்ல டிமானிட்டேஷன் நல்லது தாங்க, ஆனால் டிமானிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஜிஎஸ்டி கூட நாங்கள் ஒத்துக்கிறோங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் தாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அது நல்லது தான், அதை நீங்கள் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை எப்படி பண்ணுறீங்கன்ற விதம் இருக்குல்ல, அந்த விதத்தை தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அடுத்தது ஸோ ஃபவுண்டேஷனோட கிளைமேக்ஸ் வருவோம், ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட், அதாவது 12th முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஆர் காலேஜ் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறவங்களுக்கு, காலேஜ் இன்னும் முடிக்கல சார் அப்படின்றவங்களுக்கு,
தேர்ட் இயர் கூட ஆரம்பிச்சிருக்கா சார் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஃபவுண்டேஷன் தான் பெஸ்ட். ஏன்னா அந்த பேஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு, உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும், ஒரு பேஸ் கிடைச்சிரும். சார் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் பண்றேன், செகண்ட் இயர் பண்றேன், நான் வெயிட் பண்ணி டைரக்ட் என்ட்ரி போலாமா அப்படிங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ ஃபவுண்டேஷன் தான் வான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பிகாம்ல உங்க டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு நடத்திருக்காங்கன்னு தெரியாது, போர்ஷன் இருக்கு, ஆனா அவங்க எந்த அளவுக்கு நடத்திருக்காங்க, சரி அவங்க நடத்துறாங்க, நீ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட, நீ எந்த அளவுக்கு அதை கிரகிச்சுக்கிட்ட, நீ ஒழுங்கா படிச்சியா, சும்மா எக்ஸாம் போய் பாஸ் பண்ணியா, வித்தியாசம் இருக்குது. ஸ்கூல்ல படிச்ச அளவுக்கு இப்ப பிகாம்ல யாருமே படிக்கல, காலேஜ்ல போய் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, இதுதான் விஷயம். இப்ப அடுத்தது டைரக்ட் என்ட்ரி வருவோம். டைரக்ட் என்ட்ரி நீங்க பிகாம் முடிச்சிட்டீங்க, நல்ல காலேஜ்ல முடிச்சிருக்கீங்க, நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணா மட்டும் டைரக்ட் என்ட்ரியில வாங்க. ஏதோ அவன் சொன்னா இவன் சொன்னா எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ற, எதுக்குடா ஒரு ஆறு மாசம் திருப்பி ஃபவுண்டேஷன் படிக்கிற அப்படின்லாம் வந்துடாதீங்க. டைரக்ட் என்ட்ரி மிக 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 மைண்ட் லெவல்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், உடம்பு லெவல்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஏன்னா நீங்க ஆரம்பத்திலேயே படிக்கவே ஆரம்பிக்கல, அப்பவே நீங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கணும், நீங்க ஆர்டிகல்ச்சர் பண்ண ஆரம்பிக்கணும். ஆர்டிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஆர்வம் வந்துடும். ஏன்னா நீங்க வந்துட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க ஆர்டிகல்ச்சர்ல. அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு வேலையில ஆர்வம் வந்துடும், ரொம்ப இன்வால்வா இருப்பாங்க. நீங்க இந்த டைரக்ட் என்ட்ரி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 3000-4000 ஸ்டைஃபண்ட் வரும், ஆனா அவங்க ஒர்க் பண்றதுன்னா 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது கிளாஸ் போறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது கிளாஸ் போறவனால ஆபீஸை கான்சென்ட் பண்ண முடியாது, ஏன்னா கிளாஸ் காலையில ரொம்ப வெடிகாத்தால ஆரம்பிச்சு ஒரு 9 மணி அது மாதிரி முடியுது அப்படின்னா 10 மணி இல்லைனா 9 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும். நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, அதே மாதிரி ஈவினிங் திருப்பி விட மாட்டாங்க, ஆபீஸ்ல விட மாட்டாங்க, திருப்பி கிளாஸ் இருக்கும் விட மாட்டாங்க. ஸோ ஆபீஸா கிளாஸா ஆபீஸா படிப்பா ஆபீஸா படிப்பான்னு பார்த்த கட்சியில் ஆபீஸ் ஜெயிச்சிடும், படிப்பு தோத்துரும். இந்த மாதிரி பல தடவை ஒரு அட்டம்ப்ட் ரெண்டு அட்டம் மூணு அட்டம் எழுதும் போது ஆபீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா லீவ் தர மாட்டேன்ருவாங்க, முதல் தடவை மட்டும் தான் 2 மாசம் லீவ் தருவாங்க, அதுக்கப்புறம் லீவ் தர மாட்டேன்ருவாங்க. ஸோ இந்த பையன் என்ன நினைப்பான்னா சரி லீவ் இல்லை சும்மா போய் எழுதுவான்னு நினைப்பான். ஸோ ரெண்டு அட்டம் போயிடாயிடுவான், இந்த ஃபெயிலியர் அவனுக்கு பழகி போயிடும். அப்புறம் சிஏ வந்து அவனுக்கு அவ்வளோவா ஆர்வம் போயிடும், ஆஃபீஸ்லேயும் பெருசாக ஆர்வம் இருக்காது, சிஏலையும் பெருசாக ஆர்வம் இருக்காது. இதை தாண்டி ஒருத்தன் பாஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் கிரேட். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பிள்ளையில 1-2 இந்த மாதிரி பாஸ் பண்ணிடும், ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக ஒர்க்கு கற்றுப்பாங்க, தனியாக தொழில் செய்கிற அளவுக்கு ஒர்க்கு கற்றுப்பாங்க. ஆனால் படிப்பில் என்ன ஆகும் அப்படின்றது நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய குவஸ்டின் மார்க் தான். இது வந்துட்டு நிறைய பசங்க நான் பார்த்துருக்கேன், இந்த டைரக்ட் என்ட்ரி 3 வருஷம் ஆர்டிகல்ச்சர் போய் முடிச்சிருவாங்க, வயசு 24-25 ஆயிரம் ஒன்றுமே இருக்காது, வெறும் அந்த பிகாம் அது மட்டும் தான் இருக்கும். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீ இதை விட்டுடுறா வேலைக்கு போயிடுறான்னு. சி நீங்கள் 17 வயசில் வந்து ஒரு சின்ன ஃபெயிலியர் அடித்து திருப்பி மேலே வந்து பாஸ் பண்ணுறது வேற, 24 வயசில் எதுவுமே கையில் இல்லாமல் குட்டிக்கார் நடிக்கிறதுன்றது வேற, அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்து இன்டர் படித்தா கூட அதுக்கப்புறம் திருப்பி ஃபைனல் வேலை இருக்குது. அப்போது வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீ வேலைக்கு போயிடு அப்படின்வாங்க. ஸோ டைரக்ட் என்ட்ரியில் படித்து பாஸ் ஆகிறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஷிப் வந்துட்டு அந்த 10-5 போகிறாங்கள அந்த 10-5 இருக்கணும், அது மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி இருக்கக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது, அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கணும், ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்டிலேருந்து நீங்கள் காலையில் வரதுக்கோ திருப்பி ஈவினிங் அங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளாஸுக்கு வரதுக்கோ கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் வீடியோ கிளாஸ்க்கு எடுத்து பழக கற்றுக்கணும். சரி உங்கள் ஆஃபீஸில் உங்களை விடலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வீடியோ கிளாஸ் மீன்ஸ் லைக் வீட்லேயே உட்காந்து வீடியோ கிளாஸ் எடுத்து பார்க்கறதுக்கு உதவணும். 3 மாசம் லீவ் கேட்கணும் ஆஃபீஸில், நான் ஃபர்ஸ்ட் அட்டம் எழுத போகிறேன் சார், 9 மாசம் ஆர்டிகல்ச்சர் முடிச்சுட்டு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம் எக்ஸாம் எழுத முடியும், டேரக்ட் என்ட்ரியில் இன்டர் டேரக்டர் எழுதணும்னா. ஏன்னா அந்த நிறைய கான்செப்ட் வேறு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்கு தெரியும்ட்டு, ஆனால் நிறைய கான்செப்ட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேரக்ட் என்ட்ரியில் இருக்கிற முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த வேலைக்கு போகிறது, ஃபஸ்ட்டே நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிப்பீங்க ஆர்டிகல்ஷிப்பு. ரெண்டாவது அதில் உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக போயிடும், படிப்பில் ஆர்வம் குறைஞ்சிரும். அதையும் இப்போ நீங்கள் படிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா டைம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம், லீவ் கிடைக்காது ஆஃபீஸில், லீவ் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. அதுவும் நவம்பர் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் செத்திங்க, ஏன்னா செப்டம்பர் வாங்க, சரி செப்டம்பரில் முடிச்சுட்டு போடான்னுவாங்க, அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க அக்டோபருக்கு, அக்டோபரில் முடிச்சுட்டு போடான்னுவாங்க. இந்த ஒர்க்குக்கு சொல்கிறேன், லீவ் சொல்கிறேன். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லீவ் கிடைக்குமா நீங்களே சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல நல்ல ஆளுங்க லீவ் கொடுக்குறதில்ல. 3வது டைரக்ட் என்ட்ரினா நிறையா நல்ல ஃபார்ம்ஸில் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்டைஃபண்ட் வந்து டைரக்ட் என்ட்ரினா வேலைக்கு போகணும்ல, ஆர்டிகல்ஷிப் போகணும்ல, டைரக்ட் என்ட்ரினா நல்ல ஃபார்ம்ஸில் நிறையா ஃபார்ம்ஸில் ஒரு top 20, top 30 ஃபார்ம்ஸில் டைரக்ட் என்ட்ரியை சேர்த்துக்கிறதே கிடையாது, இதுதான் உண்மை. எந்த மாதிரி டைரக்ட் என்ட்ரியை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா லயோலா காலேஜ், விவேகானந்தா காலேஜில் டாப் மார்க்கு, ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜில் டாப் மார்க்கு, எத்ராஜ் காலேஜில் டாப் மார்க்கு, இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தாலாம் சேர்த்துக்கிறாங்க.
பட் ஏதோ ஒரு கிராமத்திலயோ இல்லைன்னா சென்னையில் இருக்கிற கோடியிலையோ ஒரு காலேஜில் படிச்சுட்டு வந்தாலாம் டைரக்ட் என்ட்ரி பசங்களை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, வேணான்றாங்க. ஓகேயா? ஸோ நல்ல இடம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இது வேற ஒரு பிரச்சனை. ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்டைஃபண்டும் கிடைக்காது, கஷ்டமாக இருக்குது. அப்படி அப்படி போகிறவங்க ரொம்ப டேட்டா என்ட்ரி ஒர்க்காக பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேங்க் ஆடிட்டு அது இதுன்னு கற்றுக்கிறது இல்லை. ஸ்டாச்சுட்ரி ஆடிட், இப்போ சென்ட்ரல் ஸ்டாச்சுட்ரி ஆடிட் ஆஃப் பேங்க்ஸு, அதுக்கப்புறம் பிஎஸ்யூ ஆடிட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, எக்ஸ்போஷரே கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் டேரக்ட் என்ட்ரிக்கான சின்ன சின்ன பிரச்சனை. மேஜர் பிரச்சனை வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை, இதான் மேஜர் பிரச்சனை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஃபவுண்டேஷன் இஸ் தி பெஸ்ட். ஆனால் ஃபவுண்டேஷன் போகவே முடியாது, நீங்கள் அதெல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்றவங்க டேரக்ட் என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் முடிக்க முடியலன்னா வருத்தப்படாதீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு அட்டம் ரெண்டு அட்டம் ஆகட்டும். நான் டேரக்ட் என்ட்ரி பசங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஒரு குரூப்பாக கூட போங்க, நீங்கள் ரெண்டு குரூப் அட்டேக்கில் போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் லீவ் தரலன்னா ஒரு ஒரு குரூப்பாக போங்க. ஸோ இன்டரில் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துங்க, அப்புறம் இன்னொரு குரூப் எடுதுங்க. இந்த 9 மாதம் கழிச்சு ஃபஸ்ட் குரூப், அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் படிச்சுட்டு செகண்ட் குரூப் போங்க. வீடியோ கிளாஸில் படிக்க பழகிக்கிங்க. டேரக்ட் என்ட்ரிக்கு நான் என்னோட அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு ஏன்னா உங்களுக்கு அலைச்சல் பயங்கரமாக இருக்கும், காலையில் கிளாஸு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் திருப்பி ஈவினிங் கிளாஸு, நைட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வீடியோ கிளாஸில் எடுத்து பழகிக்கிங்க. பெஸ்ட் இஸ் ஃபவுண்டேஷன், தட் இஸ் மை ரூட். ஓகே, தட் இஸ் அது பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. 9940512888, 9940512888. இதுதான் வந்து என்னோட வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.